உமகத்திய திருடிகள் போற்றி, 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 ஓம் மாணிக்க வாசக 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 திருடிகள் போற்றி, ஓம் தெரிஞ்சான சம்பந்தர் திருவடிகள் போற்றி, ஓம் தெரிஞ்சான சம்பந்தர் திருவடிகள் போற்றி, ஓம் தெரிஞ்சான சம்பந்தர் திருவடிகள் போற்றி, ஓம் திருநாவுக்கரசர் திருவடிகள் போற்றி, ஓம் திருநாவுக்கரசர் திருவடிகள் போற்றி, ஓம் திருநாவுக்கரசர் திருவடிகள் போற்றி, ஓம் பதஞ்சலி முனிவர் திருவடிகள் போற்றி, ஓம் பதஞ்சலி முனிவர் திருவடிகள் போற்றி, ஓம் பதஞ்சலி முனிவர் திருவடிகள் போற்றி, ஓம் ராமலிங்க சாமிகள் 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 திருவடிகள் போற்றி. அன்புள்ள பெரியோர்களே, தாய்மார்களே, வணக்கம். இவர்களெல்லாம் முதுபெரும் ஞானிகள். இவர்களை இவர்கள் நாமத்தை சொல்லி பூஜித்தால்தான் முன் செய்த பாவங்கள் தீரும். முன் செய்த பாவங்கள் தீர்ந்தால்தான் ஒரு மனிதனுக்கு இரக்க சிந்தை உண்டாகும். ஒருவனுக்கு இரக்க சிந்தை உள்ளதென்றால் ஞானிகள் திருவடியை பூஜித்திருக்க வேண்டும். வறுமை தீரவும் ஞானிகள் திருவடியை பூஜிக்க வேண்டும். நோயில்லா வாழ்வு பெறவும் ஞானிகள் திருவடியை பூஜிக்க வேண்டும். இடைப்பின்களை அறிவதற்கும், இடது பக்கம் வருகின்ற காற்றையும் வலது பக்கம் வருகின்ற காற்றை அறிவதற்கும் ஞானிகள் திருவடிய வேண்டும், பூஜிக்க வேண்டும். இடங்களையும் பெண்களையும் சேர்த்து சுழிமணிகள் செலுத்தி சுழிமணிகள் செலுத்தி ஆட்சி பெறுவதற்கும் ஞானிகள் ஆட்சி பெற வேண்டும். அப்போ அது மாதிரி பெறுகிறதற்கும் அது மாதிரி பெற்றவர்கள் தான் மரணமில்லா பெறுவாள் பெறுவார்கள். ஞானிகள் பெறுவதற்கு, ஞானிகள் ஆட்சி பெறுவதற்கு ஜீவகாரண ஒழுக்கம் வேண்டும். ஜீவகாரண ஒழுக்கம் என்பது ஜீவத்தையுடன் வாழ்வேன் என்று உறுதியுடன் இருக்கும் கொள்கையாகும். எல்லா உயிர்களிடம் அன்பு காட்டுவேன் என்று உறுதியாக இருப்பதே ஜீவகாரண ஒழுக்கமாகும். இன்று முதல் நான் இவ்வுயிருக்கு இடையூறு செய்ய மாட்டேன், எல்லா உயிர்களுக்கும் நான் தொண்டு செய்வேன், எல்லா உயிர்களிடம் அன்பு காட்டுவேன், இது உறுதியாக இருப்பேன் என்று சொல்லுவதுதான் ஜீவகாரண ஒழுக்கம். ஒழுக்கம் என்பது ஒரு முறை, வரைமுறை, அது உறுதி, அது கட்டுப்பாடு, அது ஒரு கொள்கை என்று பொருள்படும். பிராமணிக சாபில் ஜீவகாரண ஒழுக்கம் வகுத்ததே மக்கள் எல்லோரும் ஜென்மத்தை கடைத்தேற்ற வேண்டும் என்பதற்காகத்தான். இவர் எந்த வகையிலும் முடியாது. ஜீவகாரண்யம், ஜீவகாரணியத்தை கடைபிடி. ஜீவகாரண்யம் என்பது ஜீவன்னா ஆன்மா, காரணியம் என்பது கருணை. ஜீவத்தைவுதான் ஒரு மனிதனை நடை உயர்த்தும். அந்த ஜீவத்தைவு என்ன செய்யும்? முன் செய்த பாவங்களையும் நீக்கும், ஆன்மாவை பற்றி அறிய வைக்கும். ஆன்மா மாசுபடுவதற்குரிய காரணத்தை அறியும். ஆன்மா மாசுபடுவதற்கு காரணம் உடல் மாசு. உடல் மாசுக்கு காரணம் பசி. பசிக்கு காரணம் மூச்சு காற்று இயக்கம். மூச்சு காற்று இயக்கத்துக்கு காரணம் இயற்கை. இயற்கையின் காரணமாக மூச்சு காற்று இயக்கம் இயங்குகின்றது. மூச்சு காற்று இயக்கத்தின் காரணமாக பசி வந்தது. பசித்த பின் உண்ணுகின்ற உணவும் இயற்கை. அந்த உண்ணுகின்ற உணவை ஜீரணம் செய்வதும் இயற்கை. அந்த ஜீரணமான உணவை சத்தசைத்து பிரிப்பதும் இயற்கை. அசத்தை நீக்கி, கழிவை நீக்கி, சக்தியை 72,000 நாணயம் இருக்கும் முறுக்கேற்றுவதும் இயற்கை. முறுக்கேற்றப்பட்ட அந்த சத்து மனம் புத்தி சித்தமாகவும் மெய் வாய் கண்முக்கு செவியாகவும் புரிய 5 புலன் 5 கரணங்களாக மாறுவதும் இயற்கையே. ஆகவே வினாடிக்கு விடையாடி மாற்றமடையக்கூடிய உடம்பு பரிணாம வளர்ச்சிக்கு உட்பட்டது இந்த உடம்பு. அது இந்த பரிணாம வளர்ச்சிக்கு உட்பட்ட உடம்பு மூச்சு காட்டு இயக்கம் இருந்தால் தான் பரிணாம வளர்ச்சி இருக்கும். மூச்சு காட்டு இயக்கம் நின்று விட்டால் பரிணாம வளர்ச்சி நின்றுவிடும். அப்போ அடிப்படையே மூச்சுக்காட்டு இயக்கம்தான். அந்த மூச்சுக்காட்டை அறிவதற்கு என்ன வேண்டும்? ஜீவகாரண்யம் வேண்டும். ஜீவகாரண்யம் உள்ளவர்கள் தான் பக்தி செலுத்துவார்கள். பக்தி செலுத்துகின்ற மக்களுக்கு தான் ஜீவகாரண்யம் வரும். இப்போ தின நித்தம் தான் நாமச்சவம் செய்கிற மக்கள் ஜீவகாரணத்தை கடைப்பிடிப்பார்கள். ஜீவதைவம் இயல்பாகவே வரும். நம்ம வணங்கின தலைவன் அத்தனை பேரும் ஞானிகளை நான் சொல்லப்பட்ட அத்தனை அவருடைய நாமத்தை சொன்னோம். அத்தனை பேரும் ஜீவகாரண்யம் உள்ளவர்கள் தான், ஜீவதைவம் உள்ளவர்கள் தான். ஜீவத்தை இல்லாமல் அந்த இட நிலை உயர முடியாது. ஏன் நமக்கு ஜீவகாரணம் இல்லாமல் போனது? ஒரு சிலருக்கு இல்லாது போகலாம், அல்லது நமக்கு எனக்கே இல்லாமல் போயிருக்கலாம். என்ன காரணம்? நான் தினம் பூஜை செய்யாத காரணத்தினால்.
தினம் பூஜை செய்து வந்தால் யாரிடம் வந்து யாரிடம் பூஜை செய்யணும்? ஜீவகாரணி தலைவர்கள் கருணையின் கருணையின் சிகரம். அறக்கடலாக விளங்குகின்றவன் அறக்கடலாக விளங்குகிறதா ஞானிகள். அறக்கடலாக விளங்கக்கூடியவர்கள் அன்பின் முதிர்ச்சி உள்ளவர்கள், தயவுள்ளவர்கள், கருணையை கருணையின் கருணைக்கு இருப்பிடமானவர்கள், கருணை அன்பு அன்பு தயவுள்ளவர்கள், மிக்க கருணை உள்ளவர்கள், அன்பு உள்ளவர்கள், தயவுள்ளவர்கள். அப்படிப்பட்ட ஞானிகளை வணங்கினால்தான் நம்மிடம் உள்ள குணக்கேடுகள் தீரும், இறக்க சிந்தை வரும். இயற்கை சிந்தை இல்லை என்றால் நிச்சயம் அறிவு வேலை செய்யாது. எங்கே இயற்கை சிந்தை, எங்கே இறக்க சிந்தை அல்லது தய சிந்தை, காருண்யம் கருணை, அங்கே அறிவு மீது அறிவு தெளிவாக இருக்கும். இயற்கை சிந்தை அல்லது தயவு அல்லது கருணை அல்லது அன்பு உணர்ச்சி இல்லை என்றால் அறிவு வேலை செய்யாது. அதை பெறுவதற்கு என்ன உபாய் என்றால் அதுதான் ராமலிங்க சமூகத்தார் ஜீவகாரணி கொடுக்கின்றார். ஜீவத்தை உடன் வாழுங்கள், பசியாற்றுங்கள் என்று சொன்னார். பசியாட்டக்கூடிய எண்ணம் வந்தாலே நிச்சயமாக அவர்களுக்கு இறக்க சிந்தை வரும். அதுக்கு முன் அப்படி பசியாட்டக்கூடிய எண்ணம் இல்லை என்றால் கடினமான தான் இருக்கும். இப்போ பசியாட்டக்கூடிய எண்ணம் உள்ளவர்களுக்கு செல்வம் பிறகுதான் செய்யும், செல்வம் தடைபடாது, அவருக்கு வறுமை இருக்காது. வறுமை இருந்த போதிலும் மாத ஒருவருக்கு அன்னதானம் செய்ய முற்பட்டால், மாத ஒருவருக்கு அன்னதானம் செய்தால் வறுமை நீங்கும், செல்வமும் பெருகும். தொடர்ந்து அன்னதானம் செய்கிற மக்களுக்கு தய சிந்தை வரும். தய சிந்தை தான் ஒரு ஒன்றை கடவுளாக்கும். அந்த தய சிந்தை பெறுவதற்கு தான் அன்னதானம் செய்ய வேண்டும், தினம் தியானம் செய்ய வேண்டும். அது மாதிரி அதுபோல் அன்னதானம் செய்து தியானம் செய்கிற மக்கள் தான் மக்கள் இருக்க வேண்டும் என்றான் வள்ளுவன். அந்த அன்னதானமும் தியானம் செய்கிற மக்கள் பண்புடையவராக இருப்பார்கள். பக்தி செலுத்துவதும் பசித்தேலருக்கு பசியாற்றுவதும், உயிர்களை தவிர்த்தலும், புலால் மறுத்தலும், பிறரை மதித்தலும், மனை விட்டு பழகுதலும், இதுபோன்ற உயர்ந்த கொள்கை கடைப்பிடிப்பவர்கள் பண்பாளர்கள் சொல்லுவார்கள். பண்பாளர்களுக்கு என்ன இலக்கணம்னு கேட்டாங்க. அவரிடம் பொறாமை இருக்காது, பேராசி இருக்காது, சினம் இருக்காது. சினம் இருந்தாலும் அது கண நேரத்தில் போய்விடும். பிற மனம் புண்படி பேச மாட்டார்கள். இந்த நான்கு பண்புகள் அடங்கியது தான் பண்பு. நான்கு குணங்கள் இல்லாது இருப்பதே பண்பாகும். அவர் இருப்பதால் தான் இந்த உலகம் அழியாமல் இருக்கின்ற வல்லவன் சொன்னான். பண்புடையார் பட்டுண்டு உலகம் அதுவென்றியல் மண்புக்கும் ஆயுதம் என்னான். பண்புடைய மக்கள் இருக்கின்ற காரணத்தினால் தான் இந்த உலகம் அழியாது இருக்குது. இல்லை என்றால் பூகம்பம் வந்து நிலநடுக்கம் பூகம்பம் வந்து எல்லாம் அணிஞ்சு போனார். பண்புடையார் பட்டுண்டு உலகு அதுவென்றியல் மண்புக்கும் ஆயுதம் என்னான். முன்னுமே உலகம் என்ன செய்யும்? உலகத்தில் பூகம்பம் நிலநடுக்கம் அல்லது பூகம்பம் ஏற்படும், அல்லது வேறு இயற்கை சீற்றங்கள் ஏற்படலாம். கடல் பொங்கி உலகத்தை அழித்துவிடும். அப்போ புயல் மிகுதியான புயல் பூகம்பங்கள் எனக்கு இயற்கை சீற்றங்களால் உலகம் அழிந்துவிடும், அழிந்திருக்கும்னா மண்புக்கும் ஆயுதம்னா இன்னும் அழிந்தே இருக்குன்னா. இந்த உலகம் பண்புடைய மக்கள் இருப்பதால் தான் இந்த உலகம் அழியாது இருக்குது. இந்த அழிந்தே போகுன்னா மற்றொரு இடத்த சொல்லுவான். சான்றவர் சான்றாண்மை குன்றின் இருநடந்தான் தாங்காது மன்னோபுரேனா. இந்த உலகம் என்பது உருண்டையாக இருக்குது. வல்லவன் விஞ்ஞானி இல்லவா? இந்த உலகம் அப்படியே ஒரு அந்தரத்தில் பந்து போல் தொங்கிக் கொண்டிருக்குது. ஒரு பெரும் சக்தி தாங்கிக்கிட்டு இருக்குதுதான். அங்கே வல்லுவன் முதல் கவிதையில் சொன்னான், இந்த உலகம் அழியாது மண்ணுக்குள் போகாமல் இருப்பதற்கு காரணம் பண்புடைய மக்கள்னு சொன்னான். இந்த உலகம் நிலைப்பட்டு தாங்குவதற்கு என்ன காரணம் கேட்டான் சான்றவர்கள். சான்றவர் சான்றான் குன்றின் இருநடந்தான், இருநடன பெருநலன் அர்த்தம், பெருமைக்குரிய பெருநலத்தை இருநடனும் பெரு. அவனை இந்த உலகம் தாங்கி இருப்பதுக்கு என்ன காரணம்னு கேட்டான். இந்த உலகம் அழியாமல் இருக்கிறதுக்கு மண்ணுக்குள் மணிந்து போகாமல் இருக்க காரணம் பண்புடைய மக்கள் என்றான். இங்கே சான்றோர்கள் அவருடைய சான்ற அந்த பண்பு சான்றோர்கள் சார்ந்த அந்த கொள்கையிலிருந்து விடுபடுவாரேனால் சான்றவர் சான்றான்மை குன்றின் சான்றோர்கள் தன் நிலையினை மாறுபட்டால் சான்றான் அந்த பண்பிலிருந்து விடுபட்டால் சான்றோர்கள் தன் நிலையிலிருந்து சான்றோர்கள் தன் அந்த பண்பிலிருந்து விடுபட்டால் நிலம் தாங்காதுன்னு சொன்னான். இந்த தாங்குதுங்கிறது பெரிய வார்த்தை. இந்த உலகம் அப்படியே அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்கு. ஒரு சக்தி ஒன்று இழுத்து பிடிச்சிட்டு இருக்கு, அக்கறை சக்தி. மற்ற கிரகங்களுக்கும் பூமிக்கும் தொடர்பு உண்டு. சூரியனுக்கு சந்திரனுக்கு தொடர்பு உண்டு. பூமிக்கும் சூரியனுக்கு தொடர்பு உண்டு. நபகரங்களும் ஒன்றோடு ஒன்று இழுத்து பிடிச்சிக்கிட்டு இருக்கு. ஒன்று விடுபடாது என்பதற்கு காரணம் என்னென்னா சான்றோர்கள் அந்த பண்பை
சான்றோர் இருப்பதால் தான். சான்றோர் என்பதுக்கு முன்னே விளக்க சொல்லியிருக்கிறான் வள்ளுவன். சான்றோன்னா யாருன்னு கேட்டான். அன்பு, நான், ஒப்புரவு, கண்ணோட்டம், வாய்மூடு, அஞ்சு சால், ஐந்து சால் ஊன்றிய தூண்னு சொல்லுவான். அன்புணர்ச்சி, நான் முன்னே விளக்க சொல்லியிருக்கிறேன், அதுக்கு மீண்டும் விளக்க சொல்ல அவசியம் இல்லை. அப்போ அது மாதிரி உள்ளவர் தான் சான்றோன்னு சொல்லுவான். அந்த பண்புகள் நிலைப்பெற்ற மக்கள் இருப்பதால் தான் உலகம் தாங்கிக்கிட்டுருக்குன்னு நான் முன்னே சொன்னான். உலகம் மண்ணோடு மண்ணும் அழிந்து போவதற்கு பண்புடைய மக்கள் இருப்பதான்னு சொன்னான். இந்த இடத்தில் உலகம் தாங்கி இருப்பதற்கு காரணம் சான்றுகள்னு சொன்னான். பண்பாடுகளால் உலகம் அழியாது இருக்கின்றது தான், இங்கே சான்றுகளால் உலகம் தாங்கிக்கிட்டுருக்குன்னு சொன்னான். மற்றொரு இடத்து சொல்லுவான், பகை நட்பாங் கொண்டு உலகம் பண்படையாளன் தகமைக்கும் தங்கிட்டு உலகன்னா. என்னையா ஒரு இடத்துல வந்து இந்த உலகம் மண்ணுக்குள் மடிந்து போகாததற்கு காரணம் பண்புடன் சொன்னார், இந்த உலகம் தாங்கி இருப்பதற்கு காரணம் சான்றோர்கள்னு சொன்னாய், பகை நட்பாக கொண்டவர்களும் பண்புடையாளன் தகமைக்கன் தங்கிட்டு உலகன்னா. பகைவரிடமும் மனைவிட்டு பேசி பகைவன் என்று தெரிந்தும், அவன் உட்பகை வைத்திருக்கான் என்று தெரிந்தும், அவனுடைய மனைவிட்டு பேசி பகையை மாற்றக்கூடிய பண்பாளன் தகமை என்றால் பெருமைக்குரிய அறிவுள்ளவன்னு அர்த்தம். இந்த உலகம் எப்படி ஏன் தங்கியிருக்குன்னு கேட்டான். அதுபோன்ற பண்புள்ள மக்கள் இருப்பதால் தான் அங்கே அழியாமல் இருப்பதற்கு காரணம் பண்புடையவன் சொன்னான். உலகம் தாங்கி இருப்பதற்கு காரணம் சான்றோன் என்று சொன்னான். இந்த உலகம் தங்கி இருப்பதற்கு காரணம் பெருந்தன்மை உள்ளவர்களான் சொன்னான். அவன் அந்த பண்பு தருவது எதுன்னு கேட்டான். பகை நட்பாங் கொண்டு உலகம் பண்புடையாளன், பகைவர்களிடம் மனைவிட்டு பேசி பண்பாக பழகுதல், அன்பாக பழகுதல், அதனால் மன்னிக்கும் மனப்பான்மைன்னு சொல்லுவான். அந்த மன்னிக்கும் மனப்பான்மை தருவது, அந்த மன்னிக்கும் மனப்பான்மை உள்ளவன் பகைவனிடமும் அன்பு காட்டுகின்ற பண்பாளன், அந்த பண்பு இருப்பதால் தான் உலகம் தங்கியிருக்குன்னு சொன்னான். என் ஆற்றல் அந்த பெருந்தன்மையை பாராட்டுகிறான் வள்ளுவன். பகைவனிடமும் அன்பு காட்டுகின்ற பண்பாளன் இருப்பதால் தான் உலகம் அழியாதிருக்கு. தங்கியிருப்பதற்கு காரணம் இந்த கவியின் தங்கியிருப்பது காரணம், தாங்கியிருப்பதற்கு காரணம், மண்ணுக்குள் மணிந்து போகாமல் இருக்க காரணம், அந்த பண்பை வளர்ப்பது தான் ஜீவகாரணி ஒழுக்கம். யாருக்கொரும் பண்பாளன், பெருந்தகையாளன், சான்றோன். இந்த பண்பாளன், பெருந்தகையாளன், சான்றோன், பெருந்தகையாளன்னா பெருமைக்குரியவன், எல்லா பண்புகளும் அடங்கியவன் தான் பெருந்தகையாளன். பெருந்தகைன்னு சொல்லுவான். தோளான்மை என்னும் தகைமைக்கும் தங்கிட்டு வேளாண்மை என்னும் செருக்குன்னு அடுத்து தகமை, அந்த தகைமைன்னு போகிற வார்த்தை பெரிய பெருமைக்குரிய வார்த்தை. முயற்சி, சிறந்த முயற்சி உள்ளவன். தோளான்மை என்னும் தகைமைக்கும் தங்கிட்டு வேளாண்மை என்னும் வேளாண்மை என்பது பிறருக்கு உதவி செய்தல். தோளான்மை என்னும் தகைமைக்கும் தங்கிட்டு அங்கே தங்குன்னு சொல்லுவான், இங்கே தங்குன்னு சொல்லுவான். அந்த பெருமைக்குரிய வார்த்தை அது. பிறகு உதவி செய்வேன் என்று சொல்கின்ற ஆற்றல் சிறந்த முயற்சியோடு தான் சொல்ல முடியும். இந்த வார்த்தையை சிறந்த முயற்சியோடு தான் பிறருக்கு உதவிகரமாக இருக்க முடியும். சோம்பல் உள்ளவன் இருக்க முடியாது. மற்ற இடத்து சொல்லுவான், உள்ளமில்லாதார் ஈதார் உலகத்து வள்ளியம் என்னும் சிறுக்குன்னா. ஊக்க உணர்ச்சி, உள்ளம் என்பது ஊக்கம், உள்ளம் இல்லாதார் ஈதார் ஏதான பெறுதல், உலகத்து வள்ளியம் நினைச்சிருக்கு, நான் ஆற்றல் பொருந்தியவன், எதையும் சாதிப்பேன், எந்த காரியத்தையும் தடை எந்த காரியத்தையும் முடிப்பேன் என்று சொல்லுகின்ற ஆற்றல், அந்த உறுதி, அந்த உறுதியை தருவது தான் ஜீவகாரணி ஒழுக்கம். இந்த உலகம் மண்ணோடு முன்னால் மனிந்து போகாமல் இருப்பதற்கு காரணம் தான் ஜீவகாரணி ஒழுக்கம். ஒருவனை சான்றவனாக்குவது ஜீவகாரணி ஒழுக்கம். பகை நட்பாக கொண்டவர்களுக்கும் பண்பு தருவது ஜீவகாரணி ஒழுக்கம். அதை எல்லாம் வகுத்து, அதையெல்லாம் ராமலிங்க சாமிகளை ஆராய்ந்து பார்த்து தான் மனிதாபிமானந்தான் ஒருவனை உயர்த்தும். மனிதாபிமானம் அல்ல ஜீவகாரண்யம், அல்ல ஜீவத்தைவு. இந்த பண்பு என்ன செய்யும்? ஜீவகாரண்யம், ஜீவத்தைவு, ஜீவகாரண்யம் அல்ல இறக்க சிந்தை. இறக்க சிந்தை என்ன செய்யும்? ஆற்றலை தரும், ஆற்றல் வல்லமை தரும். உள்ளமில்லாதார் ஏதார் உலகத்து வள்ளியம் நெஞ்சிருக்குன்னா. அந்த ஆற்றல் தருவது எதுன்னு கேட்டால் அதான் இறக்க சிந்தை. தோளாண்மை என்னும் தகைமைக்கும் தங்கிட்டு வேளாண்மை என்று சிறுக்குன்னா. பிறர் உதவி செய்வேன், தன்னை சார்ந்தவர்கள் துன்பப்பட்டால் அந்த துன்பத்தை தீர்ப்பேன், அந்த ஆற்றலை தருவது எதுன்னு கேட்டால் தான் ஜீவகன ஒழுக்கம். ஒரு குடும்பத்தலைவன் வல்லவனாக இருக்கிறான், அந்த வல்லமை தருவது எதுன்னு கேட்டான். ஒன்று பக்தி, மற்றொன்று புண்ணியம். புண்ணியபலம் அருள்பலம் உள்ள மக்கள் தான் ஆற்றல் கொண்டவனாக இருப்பார்கள். புண்ணியபலம் அருள்பலம் குறைந்தால் நலிந்து விடும் உடம்பு. உடம்பு நினைந்தால் லோனு உள்ளமும் நலிந்து விடும். எல்லா பலகீனங்களுக்கும் காரணம் புண்ணியபலம் குறைவே. புண்ணியபலம் மிகுதியாக ஆக அது என்ன செய்யும்? உள்ளம் ஆற்றல் தரும். எதையும் செய்யும் வல்லமை தருவது புண்ணியமே.
எல்லா துன்பமும் தருவது பாவமே. இந்த புண்ணிய பலத்தை பெற்றுக்கொள்ளதான் ராமலிங்க சாமிகள் ஜீவகாரணியத்தை கொடுக்கும் என்று வகுத்தார். அதற்கு என்ன அடிப்படையாக இருக்கும்? ஜீவகாரணியத்தை கடைபிடிக்க வேண்டுமென்றால், அல்லது ஜீவத்தை அவை கடைபிடிக்க வேண்டுமென்றால் ஏன வேண்டும்? பக்தி வேண்டும். அதை கடைபிடிப்பதற்கு என்ன வேண்டும்? புலால் உண்ணாதிருக்க வேண்டும். அதை கடைபிடிப்பதற்கு என்ன வேண்டும்? உயிர்கொலை செய்வதை தவிர்க்க வேண்டும். அது கடைபிடிப்பதற்கு என்ன வேண்டும்? சரி, அப்படி சொல்லிவிட்டாய், அப்போ புலால் உண்ணுகின்ற மக்களுக்கு விமோச்சனமே இல்லை, ஏன் இல்லை? படமுறை சொல்லியிருக்கிறோம். அவர் தொடர்ந்து அன்னதானம் செய்துவதால் புலால் உண்ணுகின்ற பழக்கம் பொடிபட்டு போகும். மாதம் ஒருவருக்கோ இருவருக்கோ முடிந்த அளவுக்கு அன்னதானம் செய்து கொண்ட மக்களுக்கு புலால் உண்ணுகின்ற பழக்கத்தை விடுபடுவார்கள். இறக்க சிந்தை தான் தேடி அலைய வேண்டியதில்லை. இறக்க சிந்தை கடைசற்கல்ல வாங்கிக் கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும். மாதம் ஒருவருக்காக அல்லது இருவருக்கு அன்னதானம் செய்கிறவர் இறக்க சிந்தை தானாக வரும், தேடி போக வேண்டிய அவசியமில்லை. அவர்களுக்கு எல்லா பழக்கங்களும் தானே விட்டுப்பட்டு போகும். உயிர்கொலை செய்ய மாட்டார்கள். என்ன காரணம்? புண்ணிய மிகுதியால் உயிர்கொலை செய்ய மாட்டார்கள். இறக்க சிந்தை தானே வரும். அன்னதானம் செய்ய இறக்க சிந்தை தானே வரும். அவர் புலால் ஒண்ண மாட்டார், உயிர்கொலை செய்ய மாட்டார். அன்னதானம் செய்தான் என்ன ஏற்படுனான்? ஊக்க உணர்ச்சி வரும். தோழன்மை என்னும் தகமைக்கென்று தங்கிட்டுனான் ஹோட்டல் அஞ்ச மாட்டார்கள். இந்த இறக்க சிந்தை என்ன செய்யும்? முன் செய்த பாவத்தையும் தீர்க்கும். இறக்க சிந்தை என்ன செய்யும்? உடல் வலிமையை தரும். இறக்க சிந்தை என்ன செய்யும்? சிறந்த அறிவை தரும். இறக்க சிந்தையே சிறந்த பண்பாளனாக்கும். இறக்க சிந்தையே பெருந்தகையாளன் என்ற பட்டத்தை தரும். இறக்க சிந்தையே சான்றோன் என்ற பட்டத்தை தரும். இறக்க சிந்தையே சித்தன் என்ற பட்டத்தை தரும். இறக்க சிந்தையே பக்தன் என்ற பட்டத்தை தரும். இறக்க சிந்தையே ஞானி என்ற பட்டத்தை தரும். இறக்க சிந்தையே மன வலிமையை தரும். அதை தருவதுதான் ஜீவகாரண்ய ஒழுக்கமாகும். அந்த ராமலிங்க சாமிகள் வகுத்தார் ஜீவகாரண்ய ஒழுக்கம். அதை கடைபிடிப்பது எளிதான காரியம் இல்லை, ரொம்ப கடினம் அல்ல. கடினமில்லாத ஒன்று தான் ஜீவகாரண்ய ஒழுக்கம். அங்கும் அலைய வேண்டிய அவசியம் இல்லை. இறையொருள் பெறுவதற்காக ஊர்வார் சுற்ற வேண்டிய அவசியம் இல்லை. ஒவ்வொரு இறையொருள் பெறுவதற்காக பல ஊர் சுற்றுக்காரர்கள் சில பேர் அதுரூபமான ஆறுதலுக்காக இருக்கலாம். நாமே பல பழனிக்கு போவேன். அங்கே போகர் சமாதி உண்டு. போகர் கோயில் இருக்குது. சமாதினு சொல்லக்கூடாது, கோயில். பழனியில் போகர் சன்னிதானம் இருக்குது. அங்கே சென்று போவேன். திருப்பரங்குன்று போவேன், மதுரை போவேன். பெரிய ஒரு சன்னிதானத்துக்கு போயிட்டு வர வேண்டும். ஸ்ரீரங்கத்தில் மகான் சட்டமணிநாதர் அடக்கம், திருவானைக்காவில் மயூரேஸ்வரர் அடக்கம், திருப்பதியில் மகான் கொங்கண மகரிஷி அடக்கம். ஒவ்வொரு ஸ்தலங்களிலும் ஞானிகள் அங்கிருந்து அருள் செய்கிறார்கள். அங்கே அங்கெல்லாம் சென்று ஆட்சி பெறுவதற்கு வாய்ப்பை தர வேண்டும். அது பல போக வேண்டாம். அங்கு பல ஸ்தலங்கள் சென்று வருவது மன ஆறுதல் தரும். பக்தி ஒரு இறையொருள் பெறுவதற்கு துணையாக இருக்கும். இதைவிட அன்னதானம் செய்கிற மக்கள் எங்கும் அலைய வேண்டிய அவசியம் இல்லை. ஆக போகக்கூடாது என்று அவருக்கு அர்த்தம் இல்லை. எங்கும் செல்லாமலேயே அருளை பெறலாம். வீட்டில் இருந்து கொண்டே இறைவனை காணலாம். அன்னதான சீர மக்கள் கடவுளை நேராக காணலாம். கடவுள் என்பது யார்? அது எங்கே எப்படி இருப்பான்? ஆனால் ஆறு தலையா பத்து தலையா இல்லை. கடவுள் என்பவன் நம்முள்ளே இருக்கிறான். எப்படி இருக்கிறான்னா, ஜோதி வடிவாக இருக்கிறான். நம்முள் எப்போ ஜோதி வடிவாக எப்போது இல்லையா இருக்கிறான். அது காமதேகம் மூடிக்கொண்டிருக்கு அந்த ஜோதியை. சொல்லவனா பெருமைக்குரிய ஜோதியை ஒரு கடினமான ஒரு காமதேகத்துக்குள் அந்த ஜோதி இருக்குது. அந்த ஜோதி 1000 கோடி சூரிய பிரகாசம் உள்ளது ஜோதி. அந்த ஜோதியை வெளிப்படாது அந்த ஜோதி வெளிப்படாது. ஒரு இருட்டு தேகம், இருட்டாக ஒரு கடினமான காமதேகம் அந்த ஜோதி வெளிப்படுத்த விடாது இருக்கு. அவருடைய தேகத்துக்குள் அந்த ஜோதி இருக்குது. அந்த தேகத்திற்கு அந்த ஜோதி புருவத்தில் இருக்கு. புருவத்தில் அந்த ஜோதி தோன்றும். அந்த புருவத்தில் ஜோதி தோன்றிருக்கு காரணம் எல்லாருக்கும் இருந்தாலும் ஏன் வெளிப்படவில்லை என்று ஆராய்ந்து பார்த்தால் அவர்கள் பக்தி செலுத்தவில்லை. அதுக்குரிய முயற்சியில் ஈடுபடவில்லை. அவர்கள் ஈடுபட்டால் நிச்சயமாக அந்த ஜோதியை தட்டி எழுப்பலாம். நம்மளிருக்கும் ஜோதியை நாமே தட்டி எழுப்ப வேண்டும். அது எழுப்புவதற்கு அந்த ஜோதியை தட்டி எழுப்பி மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய அந்த கனலை எழுப்பி
அது அந்த கனல் தான் ஜோதியாக மாறும், மூலக்கனல் தான் ஜோதியாக மாறும். இப்போ நம்மளிடம் காமக்கடல், காமக்கனல், காமத்தி, கோபத்தி, பசித்தி, மூன்று தெருவது முத்தின்னு சொல்லுவோம். அந்த காமத்தி, பசித்தி, கோபத்தியை மாற்றி மூலத்தீயை மூலத்தீயாக மாற்ற வேண்டும். மூலாக்கினி, மூலத்தீ அல்லது மூலாக்கினி, மூலாக்கினியே ஜோதியாக மாறும். மூலாக்கினி எப்போது தோன்றும்? தேகத்தில் தேக கசட்டுகள் நீங்க வேண்டும். தேக கசட்டுகள் எப்படி நீங்கும்? புண்ணியம் செய்ததால் நீங்கும். புண்ணியம் செய்த மக்களுக்கு தான் தேக கசட்டு நீங்கும். புண்ணியம் செய்த மக்கள் தான் தேக கசட்டை அறிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள முடியும். தேக குற்றத்தை அறிந்து வந்தான் நீக்கிக் கொள்வதற்கு உரிய மார்க்கத்தை அறிந்து கொள்வான். தேக குற்றத்தை அறியாதவர்கள் நிச்சயமாக கடவுள் அது நீக்க முடியாது. தேக குற்றத்தை நாம் அறிந்தாலும் அது நீக்குவதற்கு உரிய ஆற்றல் நம்ம பெற முடியாது. அந்த 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 அது அறுக்க வேண்டும். அதான் சொன்னான் வள்ளுவன், அவா அறுத்தல் என்று சொல்லுவான். அவா என்ப எல்லா உயிருக்கும் இஞ்சானும் அவா பிறப்பின்னு மித்துன்னான். ஆசைதான் பிறவிக்கு பிறவி தொடர்ந்து வரும் பிறவிக்கு காரணம் சொல்லுவான். ஆசை என்பது என்ன? தேக குற்றம். அது காமதேகம். காமதேகத்துக்கு காரணம் என்ன? உணவு. உணவுக்கு காரணம் என்ன? பசி. பசிக்கு காரணம் என்ன? மூச்சு காற்று இயக்கம். அப்போ ஒன்று ஒன்று சார்ந்தே இருக்கும். அந்த காமதேகத்திற்கு அந்த காமதேகம் நீங்காமல் ஜோதியை காண முடியாது. அப்போ காமத்தை அறுக்க வேண்டும். அப்போ உடம்பை சுத்தப்படுத்த வேண்டும். உடம்பை சுத்தப்படுத்துவது என்ன? பட்டி கலந்தால் முடியுமா? பட்டி கலந்தால் இறந்து போவான். உணவு உண்டால் என்ன ஏற்படும்? காமம் வந்துவிடும். ஒன்று புரியாத புதிராக இருக்கும். உணவு உண்டால் காமம் வந்துவிடும். அது சைவ உணவுக்கே எப்படி என்றால், அசைவனுக்கு கேட்கணுமோ? அது சொல்லணுமோ? அதை பற்றி சொல்ல வேண்டிய அவர்கள் எல்லாருக்கும் எல்லாருக்கும் தெரியும். சைவ உணவுக்கே காமம் இருக்குது என்றால் அசைவனை பற்றி பேச வேண்டுமோ? அதை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உணவு உண்டாலே ஒருவனுக்கு காமம் இருக்கும். அந்த அதுவும் அசுத்த உணவாக இருந்தால், அசைவ உணவாக இருந்தால் மிகுதியாக இருக்கும். இந்த பூண்டு, வெங்காயம் போன்று, பட்டை சோம்பு போன்ற அது போன்ற மசாலா சரக்கு சேர்த்தால் மிகுதியாக காமம் இருக்கும். பூண்டு, வெங்காயம், மசாலா சரக்கு சேர்க்கா மசாலா பொருள் சேர்க்காவிட்டால் காமம் கொஞ்சம் குறையும். குறையுமே தவிர இல்லாமல் போகாது. அப்போ சைத்து சுத்த சைவ உணவு மேற்கொண்டும், சுத்த சைவ உணவு மேற்கொண்டு தான் சுத்த சைவ உணவு மேற்கொண்டும் ஆசா ஞானிகளை வணங்கினால்தான் காமதேகம் நீங்கும். காமதேகம் நீங்கினவர்கள் தான் ஞானிகள். சிறிதளவுக்கு கண்டாலும் விலகி போவார் சொல்வார். காமதேகம் நீங்காமல் ஒருவன் கடவுள் தன்மை அடைய முடியாது. ஞானிகள் அத்தனை பேரும் காமதேகத்தை வென்றவர்கள். காமதேகத்தை உள்ளதற்கு உபாயம் என்ன? பட்டி கிடப்பார்களோ? இல்லை இல்லை, நன்றாக சாப்பிடுவார்கள், பக்தி செலுத்துவார்கள். பக்தி பக்தி அப்படின்னா அந்த தீ தான் மூலத்தீயாக மாறும். பக்தி நான் இப்போ ஞானிகள் எப்போ அது எல்லா இந்த இதுக்கு மூல காரணம் யார்? அந்த தீ எழுப்பினவன், மூலாக்கினி எழுப்பியவன் யார்? முதல் தலைவன் அவர்தான் சுப்பிரமணியர். அவர்தான் இந்த ரகசியத்தை அறிந்தார். எல்லாம் உள்ள இயற்கை கடவுளே மனமிறங்கி, நான் இந்த மனித உடம்பில் படைத்திருக்கிறேன், நான் உடம்பில் தங்கியிருக்கிறேன். ஆக அது சுத்தமோ அசுத்தமாக உள்ள இந்த தேகத்தில் சுத்தம் சுத்தமே மூல தீயாக மாறும். சுத்த தேகம் சத், சத்தும் அசத்துமாக இருக்குது இந்த உலகம். மனிதர்கள் அத்தனை பேரும் சத்து அசத்தாக இருக்கிறார்கள். அசத்தை நீக்கினால் சத்து தங்கிவிடும். சத்தே மூலக்கணலாக தோன்றும். இந்த வாய்ப்பு நீ பெருமகனே என்று எல்லாம் உள்ள அருள்பெருஞ்ச ஆண்டவர் ஆசான் சுப்பிரமணியருக்கு தான் உணர்த்தினார். சுப்பிரமணியருக்கு மட்டும் நான் உணர்த்தினார் என்றான். அதுதான் புதிரான புதிர், சொல்ல உணாத புதிர். இயல்பாகவே சுப்பிரமணியர் கருணை உள்ளவராக இருந்திருக்கிறார். என்னமோ முன் செய்த நல்வினை புலால் உண்ணமாட்டார். அந்த தய சிந்தை எல்லாம் உள்ள அருள்பெருஞ்ச ஆண்டவரே தன்னை சார்ந்திருந்து அருள் செய்கிறார் என்றால் சின்ன விஷயமோ? அது சொல்லணுமோ? அதுக்கு அருள்பெருஞ்ச ஆண்டவரே மனமிறங்கி அருள் செய்கிறார் ஆசான் சுப்பிரமணியருக்கு. மகனே, நீ உம்முள் சத்து அசத்துமாக இருக்கு. நானே இருக்கிறேன். அது நான் என்றால் அது அல்லது தலைவன் என்று சொல்லலாம், தலைவி என்று சொல்லலாம். அன்னையாக இருக்கிறார், அல்லது இயற்கை அன்னை, அல்லது அருள்பெருஞ்ச ஆண்டவர்.
இல்லாமல் இயற்கையான எப்படி இருக்கிறாள்? சத்து அசத்தாக இருக்கிறாள். சத்து அசத்தாக, சத்து அசத்தாக இருக்கிறாள். அசத்து என்பது மும்மள குற்றம், சத்து என்பது மும்மள குற்றம், அற்றிருப்பது. அந்த சத்தை தட்டி எழுப்புகின்றவன், சத்தை அறிந்தவன் மூலக்கடலில் தட்டி எழுப்புவான். அந்த மூலக்கடலே ஜோதியாக மாறும். அதுவே அருள்புரிஞ்சு ஆண்டவராக இருக்கும். அதை அறிந்துவதற்கு தான் ஆசா ராமலிங்க சுவாமிகள் ஜீவகாரண்யம் கொடுக்க தேவகுத்தார். அப்போ இறக்க சிந்தையை சத்த அசத்தை அறிய செய்யும், இறக்க சிந்தையை அசத்தை நீக்கி சத்தை நிலைப்படுத்தி கொள்ளும். சத்தை நிலைப்படுத்தி கொண்டால் அது மூலக்கடலில் தோன்ற செய்யும். அது காரண தேகம், காரிய தேகம், சுத்த தேகம் சொல்லுவோம். மூன்று வகை தேகம். காரிய தேகம் என்பது இப்போது இருப்பது. அதுக்குள்ளே இருப்பது காரண தேகம், அதுக்குள்ளே இருப்பது சுத்த தேகம், பிரணவ தேகம். அந்த பிரணவ தேகம் அல்லது ஓங்கார தேகம் சொல்வார்கள். அந்த ஓங்கார தேகமே பிரணவ தேகமே ஜோதியாக மாறும். அதான் கடவுள். அந்த பிரணவ தேகம் அல்லது ஓங்கார ஓங்காரம் அல்லது பிரணவமாகிய அந்த தேகத்தை அறிந்தவர்கள் தான் கடவுளை அடைய முடியும். அது அறிவுக்கு என்ன உபாயம்னு கேட்டான். அது வேறு வழியே இல்லை, அதுதான் ஜீவகாரண்யம்னு சொன்னார். அது இறக்க சிந்தை அல்லது ஜீவதைவுன்னு சொன்னார். அது பெறுவதற்கு என்ன உபாயம்னு கேட்டான். பசியாட்டுவித்தல் தவிர வேறு வழி இல்லை. அப்போ சுப்பிரமணியருக்கு என்ன அந்த வாய்ப்பு ஆரம்ப காலத்தில் கிடைத்தது என்றான், நாம் இதெல்லாம் நாம் செய்த புண்ணியம், நாம் செய்த புண்ணியமே அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைத்தது. எல்லாம் வல்ல அருப்புரிஞ்சு ஆண்டவரே அல்லது எல்லாம் வல்ல இயற்கை அன்னையே அவை சார்ந்திருந்து தம்முள் இருக்கக்கூடிய சக்தியை தட்டி எடுப்பதற்குரிய வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தார். அவர்தான் இந்த ரகசியத்தை அறிந்தார். எப்படி அறிந்தார்? ஏன் மனிதன் சாக வேண்டும் என்பது அவர் மனதில் தோன்றியது. அப்போதுதான் அவர் மூக்கில் கையெழுத்து வைத்தார். மூச்சுக்காட்டு ஓடினால் நடமாடுகிறான், மூச்சுக்காட்டு நின்று விட்டால் இறந்து போகிறான் என்பதை அவருக்கு உணர்த்தினால் எல்லாம் உள்ள இயற்கை என்னை அல்லது உணர்த்தினார் அருள்புரிஞ்ச ஆண்டவர். அருள்புரிஞ்ச ஆண்டவர் உணர்த்தினார் மூச்சுக்காட்டு இயக்கம்தான் நடமாடுவதற்கு காரணம். மூச்சுக்காட்டு நின்று விட்டால் இறந்து போகிறான், மூச்சுக்காட்டு நின்று விட்டால் இறந்து போகிறான், மூச்சுக்காட்டு நின்று விட்டால் இறந்து போகிறான். அதை உள்ள அடங்கி விட்டால் சாக மாட்டான், உள்ளே அடங்கிவிட்டால் சாக மாட்டான், மூச்சுக்காட்டி வெளியே போனால் செத்து போகிறான். என்ன காரணம்? அதை உணர்த்தினால் எல்லாம் உள்ள இயற்கை என்னை அல்லது உணர்த்தினார் அருள்புரிஞ்சு ஆண்டவர். அந்த இயக்கத்தை முதல் முதல் கண்டவன் முதல் முதுபெரும் தலைவன் ஆசா ஞான பண்டிதன். அந்த இயக்கத்தை அறிந்து தன் வயப்படுத்தினார். அதுக்கு ஆசான் அவர் எல்லாம் உள்ள அருள்புரிஞ்ச எல்லாம் உள்ள இயற்கை என்னை அருள் செய்தார் அல்லது அருள்புரிஞ்ச ஆண்டவர் அருள் செய்தார். அவருடைய கருணையினால் தான் செய்தார். அவரின் அருள் செய்தார் அவருக்கு மட்டும். இயல்பாகவே கருணை பொருந்தியவராக இருந்திருக்கிறார் நான் ஞான பண்டிதன். இயல்பாக கருணை உடைய இயற்கை செஞ்சு உள்ளவராக இருந்ததால் தான் தலைவனே அங்கே இறங்கி அருள் செய்கிறான். அதான் ராமலிங்க சாமி சொன்னார், எங்கே கருணை இயற்கையில் உள்ளன அங்கே விளங்கிய அருள் பெருன் சிவன் சொன்னார். யாரேனும் இறங்குகின்றாருக்கு சீரை அளிக்கும் சிதம்பர சிவன் சொன்னார். அப்போ இயற்கை சிந்தை உள்ள அதே ஆசா ஞான பண்டிதனுக்கு மனம் இறங்கி அவருக்கு உணர்த்தினார் தலைவன். உணர்த்தினான் தலைவனை உணர்த்தி மூச்சுக்காட்டு இயக்கத்தை பற்றியும் சத்த அசத்தை பற்றியும் உணர்த்தினார். அசத்து நீங்கும் வரையில் மூலங்கள் தோன்றாத ஒருவனுக்கு அசத்து என்பது மும்மள குற்றம். மும்மள குற்றத்தில் இருக்க உஷ்ணம் என்ன உஷ்ணம்னு கேட்டான், அது காமத்தி. அதிலே சிறு கோபத்தையும் இருக்கலாம். மூலத்தி யோகத்தி எப்போ வரும்னு கேட்டான். காமத்தி, கோபத்தி, பசித்தி, இது மூன்றும் ஓகர ஓகபக்தி. யோகத்தி அது பக்தி. யோகத்தி எப்போ வரும்? சத். அசத்தி நீங்கள் அலன்றி யோகத்தி தோன்றாது அல்லது மூலக்கணல் தோன்றாது. மூலக்கணல் தோன்றினால்தான் ஜோதி தோன்று. அந்த ஜோதி யார்? அதுதான் இயற்கை கடவுள். அவள் அந்த ஜோதிக்கு தான் வாழை என்று பொருளுற்று, வாழைதேவி என்று பொருளுற்று. அல்லது அந்த வாழைதேவி என்று சொல்லலாம், அல்லது கடவுள் என்று சொல்லலாம். நம்முள் இருக்கக்கூடிய அந்த சக்தியை, அந்த ஜோதியை, அந்த அருள்புரிஞ்ச ஆண்டவரை அல்லது அந்த எல்லாம் வல்ல இயற்கை எண்ணெயை, அந்த ஜோதியை தட்டியிருப்பதற்கு உபாயம் ஜீவகாரண்யம் ஒழுக்கம்தான். அதான் ராமலிங்க சுவாமிகள் வந்தார்.
அந்த பண்பை கடைபிடிப்பதற்கு தான் கடினம் இல்லை, லகுவானது இல்லை, யாரும் எளிதாக எளிய முறையில் செய்யலாம். காலையில் ஒரு 10 மணி நாமஜபம் செய்யலாம், நாமஜபம் செய்து தான் பெறவிட்டு. அப்படிப்பட்ட அது இந்த முதலில் இந்த உலகத்திலேயே கண்டுபிடித்தவர் தான் சுப்பிரமணியர். அவர் யார் மீது பக்தி செலுத்தினார்? சரி, நாம் தான் இப்போ அகத்தீஸ்வரன் மீது பக்தி செலுத்தினோம், அகத்தியர் சுப்பிரமணியர் மீது பக்தி செலுத்தினார். சுப்பிரமணியர் என்ன செய்தார்? இயற்கை சிந்தையை துணையாக கொண்டார். இயற்கை சிந்தை அல்லது தய சிந்தையை கடவுள்தன்மை, ஜீவகாரண்யம். அந்த ஜீவகாரண்யமே கடவுள்தன்மையாக மாறும். அந்த ஜீவகாரண்யமே அவர் உயர்த்தியது ஆசா ஞான பண்டிதனை. அந்த ஜீவத்தைவோ அல்ல ஜீவகாரணியத்தை அவர் அந்த ஜீவகாரண்யம் என்று சொல்லப்பட்டதை ஜீவகாரண்யமே கடவுள்தன்மையை தரும், அதுவே இறை வழிபாடாக மாறியது. அவர் என்ன செய்தார்? அவருடைய சிந்தனையில் தோன்றியது தான் ஆன்மாவை பற்றி அறிந்தார். ஆன்மா ஏன் மாசுபட்டது என்று அறிந்தார். ஆன்மா அசத்திற்கு காரணமாக மாசுபட்டது என்று அறிந்தார். ஆன்மா இப்போ தூய்மை அடைந்து அறிந்தார். ஆன்மா இப்போது தூய்மை அடைந்தது, ஆன்மா மாசற்றது என்றார். அசத்து நீங்கியது, ஆன்மா மாசு நீங்கியது. அசத்து இருக்கும் வரையில் ஆன்மா மாசு இருக்கும். அசத்து இருக்கும் வரையில் அப்போ குற்றம், மும்மலை குற்றம் இருக்கும் வரையில் ஆன்மா மாசுபட்டு இருக்கும். மும்மலை குற்றம் நீங்கினால் ஆன்மா மாசு நீங்கும். மும்மலை குற்றமே அசத்து என்று பொருள். அசத்து நீங்கினால் சத்து தங்கிவிடும். சத்து தங்கினால் அதுதான் ஆன்மஜோதி தோன்றும். அது மூலக்கணையில் தட்டி எழுப்பும். அதை அறிந்தவர் தான் சுப்பிரமணியர். முதலில் அறிந்தவர். அதனால தான் தென்னாடியுடைய சிவனையை போற்றி என்னாட்டவருக்கு இறைவா போற்றினான். ஏன் சிவருமான் ஒருத்தர் தண்டாண்டப்பட்டான் இருக்காரா? நம்ம கேள்வி கேட்பான் சில பேர், யாருக்குமே தெரியாது. ஏயா உலகத்துக்கே ஆட்டி உலகத்துக்கே தலைவனவன் சிவருமான், அவன் தென்னாடு உடையவன் சொல்லிட்டு ஒரு வட்டத்தை ஏன் கொண்டு போனேன்னு கேட்டார். எங்கும் உலகத்தில் எங்கேயும் எல்லா இடத்துலையும் சிவருமான், சிவம் எல்லா வல்லத்திலும் சிவம் இருக்குது. எல்லா இடத்திலும் ஆண்டவர் புரிஞ்ச ஆண்டவர் இருக்கிறார். எல்லா காணுகின்ற எல்லா இடத்திலும் சிவம் இருந்தாலும் அந்த சிவத்தை தம்முள் அறிந்தவன் ஆசா ஞான பண்டிதன். தன்னாடுடைய சிவனை போற்றி என்னாட்டவருக்கு இறைவா போற்றினார். யார் கடவுள்னு சொன்னான்? நம்ம நாட்டில் தமிழ்நாட்டில் தான் தென்னாடு என்பது தமிழ்நாடு, கேரளம், கர்நாடகம், ஆந்திரம், இந்த 4 மாநிலமும் தென்னாடுடையது. அதில் அதிமுக்கியமானது தமிழ்நாடு. தமிழ்நாடு சத்தியபூமி என்றும் சிவாமண்டலம் என்றும் பொருள். சிவாமண்டலம் ஞானபூமி இருக்குது. இந்த ஞானபூமியில் தான் தட்பவெப்பம் சமமாக இருக்கும். மிகுதியாக குளிரும் இருக்காது, மிகுதியாக வெப்பம் இருக்காது, சமமாக இருக்கும். யோகிகளுக்கு மிக உயர்ந்த கேரளாவும் அப்படித்தான். ஆந்திரா, கேரளா, கர்நாடகம், அதில் மிக முக்கியமானது தமிழகம். அதிக வெப்பமும் ஆகாது யோகிகளுக்கு, அதிக குளிர்ச்சியும் ஆகாது. அந்த சமநிலை இருக்க வேண்டும் உலகத்தில், அதான் தென்னாடுன்னு சொன்னார். இங்கே யார் சித்தி பெற வந்தாலும் இங்கே வந்து தான் ஆக்க வேண்டும். மற்ற நாட்டில் இப்போ வடநாட்டிலாம் மேற்கத்தியர்கள் ஐரோப்பாட்டில் மிகுதியான குளிர் தாங்க முடியாது. அவர்களுக்கு மூச்சு காட்டு பற்றி அறிந்து கொண்டாலும் செயல்படுத்த முடியாது. பிராணாயம் செய்யலாம், போதிய வெப்பம் அவர்களுக்கு கிடைக்காது. அது அந்த வாய்ப்பை பெற்றவர் தான் தென்னாடியுடைய சிவன் என்று சொன்னார். அப்போ அவர் ஆசி பெற வேண்டும், ஞானிகள் ஆசி பெற. அவருடைய ஆசி பெறாமல் அகத்தீசன் வரவில்லை. நாம் அகத்தீசனை பூஜை செய்கிறோம், அல்லது ஞானிகளை பூஜை செய்கிறோம். எல்லா பூச்சும் ஆசா ஞான பண்டிதனை சேரும். ஏன் பூஜை செய்வன் கேட்டான். சத் அசத்தை அறிவதற்கு. ஏன் பூஜை செய்ய வேண்டும்? தொடர்ந்து வருகின்ற பிறவியை வெல்வதற்கு. பிறவியை அறுக்க வேண்டும், பிறப்பு அறுக்க வேண்டும். பிறப்பு அறுப்பதற்கு என்ன உபாயம் கேட்டான். பக்தி வேண்டும். பக்தி செலுத்துவதற்கு அறிவு வேண்டும். அறிவு எப்போது வரும் என்றான். அது பசியாட்டக்கூடிய எண்ண உழவு தான் பக்தி செலுத்தக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். பசியாட்டக்கூடிய எண்ண உழவர்கள் நிச்சயம் பக்தி செலுத்துவார்கள். பக்தி செலுத்து தான் இந்த இறக்க சிந்தை வரும். ஆக தலைவன்பால் அன்பு கொள்கிறோம். ஆசா ஞான பண்டிதன் தன்னுடைய அற்புதிய ஆண்டவராகிய துணை அருள்பிரஞ்ச ஆண்டவனின் துணை கொண்டு, அல்லது எல்லாவுள்ள இயற்கையின் அருள் அன்னையின் இயற்கையை கொண்டு அருள் துணை கொண்டு சத்து அசத்தை அறிந்து கொண்டு அசத்தை நீக்கினார். அசத்தை அறுத்தார். அசத்தை நீக்கி கொண்டார் ஆசான் ஞான பண்டிதன். அவர் என்ன செய்தார்? தன் திருவடியை பூஜிப்பவர்களுக்கு அந்த களிம்பு அறுக்க அருள் செய்தார்.
கலிம்பு அறுத்த கலிம்பு என்பது செம்பில் இருக்கக்கூடிய ஒரு செம்புக்குரிய இயல்பு. இரும்புக்கு துரு இருப்பது போல் செம்புக்கு கனிம்பு இருக்கும். மனிதன் என்றாலே அசுத்தம் சுத்தமும் கலந்திருக்கும். மனிதன் நாடே சத்தும் அசத்தும் கலந்திருக்கும். அதை அறுக்க வேண்டும். அது அறுப்பதற்கு என்ன உபாயம்னு கேட்டான். அது நல்ல சிந்தனை வேண்டும். நல்ல சிந்தனை என்பதுன்னு கேட்டான். நல்ல மனசு. நல்ல மனசு என்பதுன்னு கேட்டான். இறக்க சிந்தை. அது கருணை. அது பண்பு. அது பெருந்தன்மை. அது சான்றாண்மை. அப்போ பக்தி செலுத்தும் போது என்ன ஏற்படும்? முன் செய்த பாவங்கள் தீரும். பாவங்கள் தீரும் போது இறக்க சிந்தை தானே வரும். இறக்க சிந்தை வர வர என்ன, இறக்க சிந்தை வர வர ஒரு மனிதனுக்கு இறக்க சிந்தை மிகுதியானால் என்ன ஏற்படும்னா, தன்னை பற்றி அறியக்கூடிய தகமை உண்டாகும். தன்னை பற்றி அறிகின்றவன் நிச்சயமாக தலைவன் அறிவான். இப்போ தலைவன் யார்? சத் சசத் தெரிந்தவன். தலைவன் யார்? சுத்தம் அசுத்தத் தெரிந்தவன். தலைவன் யார்? சுத்த தேகம் அசுத்த தேகம் தெரிந்தவன். தலைவன் யார் என்ற நான் மும்பள கூட்ட தெரிந்தவன். அவன்தான் கடவுள். அவன் என்ன செய்கிறான்? மும்பள கூட்ட தெரிந்து அறுத்து விடுகிறான். அவன் அறுத்தனா தூய்மை என்பது அவாவின்மை, மற்றது வாய்மை வேண்டவர்னா வள்ளுவன். தூய்மை என்றாலே ஆசையற்று இருக்க வேண்டும். அப்போ ஆசையற்ற தன்மைதுன்னு கேட்டான். அசத்து நீங்கிவிட்டது, சுத்தம் தங்கிவிட்டது, அதான் தூய்மை. தூய்மை என்பது அவாவின்மை. மற்றது வாய்மை வேண்டவர்னா, வாய்மை என்பது உண்மை. ஞானிகள் அத்தனை பேர் உண்மையானவர்கள், நேர்மையானவர்கள், தூய்மையானவர்கள். அந்த வாய்ப்பை பெற வேண்டும். தூய்மை என்பது அவாவின்மை. மற்றது வாய்மை வேண்டவர்னா, கடை யார் ஒருவன் வாய்மை என்று சொல்லப்பட்ட தலைவன். வாய்மன உண்மையானவன். உண்மையானவனை பூஜித்தால்தான் தூய்மை வரும். தூய்மை என்பது என்னன்னு கேட்டான். காமமற்ற தேகம். அது ஆசையற்ற தேகம். அது ஆசை உண்டு பண்ணுவது எதுன்னு கேட்டான். காமதேகம். காமத்தை உண்டு பண்ணுவதுதான் முன்னமே சொன்னோம், பசி உணவு என்று சொன்னோம். காமத்தை உண்டு பண்ணுவது பசி உணவு. அது ரெண்டுக்கு காரணம் மூச்சுக்காட்டு இயக்கம்னு சொல்லுவான். அப்போ தூய்மையோடு தூய்மை பெற வேண்டும். தூய்மை பெறுவதற்கு என்ன வேண்டும்னு கேட்டான். பக்தியும் இறக்க சிந்தையும் வேண்டும். இறக்க சிந்தைக்கு இறக்க சிந்தையும் பக்தியும் பெறுவதற்கு தான் ராமலிங்க சாமிகள் ஜீவகாரண்ய ஒழுக்கத்தை வகுத்தார். அப்படி அன்பு செலுத்த என்ன ஏற்படும்னு கேட்டான். அப்படி அன்பு செலுத்த இப்போ ஞானிகள் மாணிகவாசன் இருக்கிறார், திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், பதஞ்சலி முனிவர் இருக்கிறார். அன்பு செலுத்துகிறோம். நோக்கம் என்னென்று கேட்டார். கேட்பார்கள், உன் நோக்கம் என்ன, எதற்காக என்ன பூஜை செய்கிறான்னு கேட்டார். கனிம்பு அறுக்க வேணும்ன்றான். சத்த அசத்தை அறிய வேணும்னு கேட்டான். பதஞ்சலி முனிவனே சத்த அசத்தை அறிய வேண்டும் கேட்டான். யாராவன் சத்த அசத்தை அறிவதற்கு என்ன சின்ன விஷயமோ, அது என்ன அவளுக்கு எளிதான காரியமோ? சத்த அசத்தை அறிவதுன்னா அதை அறியலாம். சத்த அசத்தை அறிவது என்ன எளிதான காரியமோ? சுத்தம் அசுத்தம், சத்த அசத்து, சுத்த தேகம் அசுத்த தேகம், அது தூள தேகம் சுச்சம தேகம். தூள சூட்சம் என்பதும் சுத்தம் அசுத்தம் என்பதும் சத் அசத்து என்பதும் நரக சொர்க்கம் என்பதும் பெண் ஆண் என்பதும் எல்லாம் ஒரே பொருளாகும். சுத்தம் அசுத்தம் அது அல்லது நரக சொர்க்கம். இப்போ பதஞ்சலி முனிவனே நான் சத் அசத்தை அறிய வேண்டும். நான் அதுக்கு என்ன பொருள்? சுத்தம் அசுத்தத்தை அறிய வேண்டும். சுத்தம் அசுத்தத்தை அல்லது தூள சூட்சமத்தை அறிய வேண்டும் கேட்டான். அப்போது ஆசான் பதஞ்சலி முனிவனோ அல்லது அகத்தீஸ்வரர் என்ன செய்வார்கள்? நம்ம மீது அன்பு கொள்வார்கள். அவர்கள் கருணை நமக்கு வரும். நமது அன்பு கொண்டு என்ன செய்வார்கள்? நம்மை சாருவார்கள். சுத்தம் அசுத்தத்தை உணர்த்துவார்கள். சுத்தம் அசுத்தம் அல்லது சத் அசத்தை உணர்த்துவார்கள். சத் அசத்தை உணர்த்தி அசத்தை அறுத்து விடுவார்கள். அசத்து அறுக்கப்பட்டால், அசத்து என்பது மும்பள குற்றம், மும்பள குற்றம் நீங்கப்பட்டால் சுத்த தேகம். சுத்த தேகத்துக்கு சத்து என்று பொருள் உண்டு. சத்தை நிலைப்படுத்தி கொண்டான். சத்துக்கு மறுபொருள் அரிசி. உமி நீங்கிவிட்டது அரிசி. அரிசி மீண்டும் முளையாது, நெல் முளையும். அரிசி யாரும் நட்டு அரிசி யாரும் விதைச்சி அதை அறுவடை செய்ய முடியாது. நெல்லை நட்டு அறுவடை செய்யலாம். உமி இருப்பதால் தான் மீண்டும் முளைக்கும். அரிசி யாரும் விதைக்க முடியாது.
அப்போ சத்துக்கு அரிசி என்று பொருள். அதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். சத்தை உறுதிப்படுத்தி கொண்டால் அதோடய ஆற்றல் என்ன கேட்டான், அது மீண்டும் பிறவி காரணம் இருக்காது, மீண்டும் பிறக்கிறது மீண்டும் பிறக்க மாட்டான், அரிசி மீண்டும் முளையாது. அதுபோல் சத்தான சத்து நிலைப்படுத்தி கொண்டவர்கள் மீண்டும் பிறக்க மாட்டார்கள். இப்போ ஞானிகளை வழங்குவது நோக்கம் அரிசியாக்கி கொள்ள வேண்டும், உமியை நீக்கிக் கொள்ள வேண்டும். உமியை நீக்கிக் கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும், பக்தி செலுத்த வேண்டும். பக்தி தருவது எது, இறக்க சிந்தை. இறக்க சிந்தை மென்மலம் வளர்ப்பது எது, ஜீவகாருண்யம், பசியாற்றக்கூடியது. பசியாற்றக்கூடிய எண்ணம் உள்ளவர்கள் தான் அந்த இயல்பு அவர்கள் அந்த இயல்பாகவே அவர்களுக்கு அமையும். பசியாற்றக்கூடிய எண்ணம் உள்ளவர்களுக்கு பசியாற்ற ஆற்றல் தான் சத்து அசத்தை அறிவார்கள். சத்து அசத்தை அறிந்தால்தான் சத்தை நீக்கி அசத்தை நிலைப்படுத்திக் கொள்வார்கள். ஆகவே அவர்களுடைய ஆசி பெற்று அவர்களுடைய ஆசி பெறுவதற்கு தான் ஒவ்வொரு வாரமும் நாம் இந்த ஆசான் ராமலிங்க சாமியில் உகுத்த ஜீவகான ஒழுக்கத்தை முதல் பத்து பக்கத்தை அன்பர்கள் மனனம் செய்து சபையில் ஒப்பிக்கிறார்கள். ஆகவே அதை தொடர்ந்து இதை தான் மறுபடியும் இதுதான் பேச போகிறோம். ஒவ்வொரு வாரமும் சத்து அசத்து என்றும், சுத்தம் அசுத்தம் என்றும், மும்மள குற்றம் என்றும், அதை நீக்குவதற்கு உபாயம் என்றும், தூய்மை என்பது அவாபின்மை மற்றது வாய்மை வேண்டவர் என்றான். இவன் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கிறோம். இதான் மீண்டும் மீண்டும் பேச போகிறோம். ஆகவே மனிதன் ஜென்மத்தை கடத்திட்டு வரணும் என்றால் இறக்க சிந்தை வேண்டும். அந்த இறக்க சிந்தை தருவது மாதம் ஒரு ஓர் இருவருக்காவது அன்னதானம் செய்ய வேண்டும். அந்த அன்னதானம் செய்ய செய்ய தான் இறக்க சிந்தை வரும். அதுவே பொல்லாத வறுமையை தீர்க்கும், அதுவே முன் செய்த பாவத்தை தீர்க்கும், அதுவே உடல் ஆரோக்கியத்தை தரும், அதே ஆற்றலை தரும், அதுவே சிறந்த அறிவை தரும், அதுவே சத்தியத்தை அறியக்கூடிய வாய்ப்பை தரும், அதுவே அசத்தை நீக்கி சத்தை நிலைப்படுத்திக் கொடுக்கின்ற பக்குவத்தை தரும், அதுவே மூலக்கடையில் எழுப்பதற்கு வாய்ப்பு தரும், அதுவே தம்முள் ஜோதி காணுகின்றதற்கு துணையாக இருக்கும், அதுவே பிறவியை அறுப்பதற்குரிய மார்க்கத்தை தரும். ஆக இறக்க சிந்தைதான் பிறவியை அறுக்கக்கூடிய மார்க்கமாகும். அந்த இறக்க சிந்தை அந்த இறக்க சிந்தை தான் மூலக்கடையில் தட்டி எழுப்பும், அதுவே ஜோதியாக மாறும். அந்த இறக்க சிந்தை அல்லது ஜெய சிந்தை அது ஜீவகாருண்யம். ஜீவகாருண்யமே இறக்க ஜீவகாருண்யமே மூலக்கடையில் தோன்றச் செய்யும், அதுவே ஜோதியாக மாறும் என்று சொல்லி திருமதி பாரதி சுப்பிரமணியம் அவர்களுக்கு அவர்களை மனமாற வாழ்த்துகிறேன். அவர்கள் நீடு வாழ வேண்டும் என்று சொல்லி இதுவரையிலும் ஜீவகான ஒழுக்கத்தை பற்றி பேசியிருக்கிறேன். அது சில குறை இருக்கத்தான் செய்யும். கற்றுணர்ந்த பெரியவர்களும் தாய்மார்களும் பொறுத்துக்கொள்ள வேண்டும் என்று திருவடி பணிந்து முடிக்கிறேன். வணக்கம் நான்.